அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க இருக்கிறோன்னா, தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசு 50,000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதாக நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது குறித்த விரிவான தகவல் தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னுடைய சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளா உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணல்கள் நம்முடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசு 50,000 ரூபாய் உதவித்தொகை விண்ணப்பிக்க கலெக்டர் அழைப்பு. நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் வந்து செய்தி வெளியிட வெளியிட்டிருக்காங்க. தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் 50,000 ரூபாய் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று கலெக்டர் அரவிந்த் தெரிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகள், வேளாண்மை கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சட்டக்கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ஒரு முறை ஊக்கத்தொகை 50,000 நிதி உதவி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற சம்பந்தப்பட்ட மாணவ மாணவியர்கள் ஒற்றை சாளர முறையில் தொழிற்கல்வி படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டவராக இருக்க வேண்டும். நிர்வாக ஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்றவர்கள் நிதியுதவி பெற தகுதியானவர்கள் அல்ல. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனவங்களுக்கு இதில் கிடையாது, கவுன்சிலிங் மூலமாக வந்தால் தான் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டினை வசிப்பிடமாக கொண்டவராக இருத்தல் வேண்டும். குடும்பத் தலைவரின் ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். கல்வி உதவி பெறும் விவசாயிகளின் மகன்கள் மற்றும் மகள்கள், கல்வி உதவி பெறும் இறந்த அரசு பணியாளர்களின் மகன்கள் மற்றும் மகள்கள், கல்வி உதவி பெறும் பணியில் இருக்கும் இராணுவ வீரர்களின் மகன்கள் மற்றும் மகள்கள், கல்வி உதவி பெறும் முன்னாள் இராணுவ வீரர்களின் மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகியோர்கள் இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலாது. ஏற்கனவே முதல்ல ஒரு டேம்ஸ் கண்டிஷன் சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் போனால் கிடையாது. அதுக்கப்புறம் வேற ஸ்கீம்ல நீங்க ஏற்கனவே கல்வி உதவித்தொகை பெற்றுருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இதில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான மாணவ மாணவியர்கள் உரிய ஆவணங்களில் அரசிதழ் பதவி பெற்ற அலுவலரால் அத்தாட்சி செய்யப்பட்ட நகலுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கன்னியாகுமரி நாகர்கோவில் அல்லது தாங்கள் கல்வி பயிலும் கல்வி நிறுவன தலைவர் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். அந்த வகையில் 12வது வகுப்பு மதிப்பீட்டில் மதிப்பெண் பட்டியல், தமிழ்நாட்டில் என்பவர் வசிப்பவர் என்பதற்கான வசிப்பிட சான்று வட்டாட்சியரிடம் பெற வேண்டும், குடும்ப தலைவரின் ஆண்டு வருமான சான்று, குடும்ப உறுப்பினர்களின் வயது, கல்வி தகுதி வருமான விவரங்கள் அடங்கிய விவரப்பட்டியல், ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை பெற்றதற்கான உத்தரவு, இருப்பிட சான்று ஆகியவற்றின் நகல்களில் அரசிதழ் பதவி பெற்ற நோட்டரி லாயர் இல்லைனா கவர்மெண்ட் கெசிடட் சைன் பண்ண அரசு ஹெட்மாஸ்டர் இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இல்லைனா டாக்டர் அவங்கக்கிட்ட கிரீனிங் சைன் வாங்கிட்ட சைன் வாங்கி டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான நபர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு நிதி உதவி வழங்கப்படும். தகுதியான மாணவ மாணவியர்கள் அரசின் இத்திட்டத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு பர்டிகுலர் மாவட்டத்துக்குன்னு கண்டிப்பாக ஒதுக்கி இருக்க மாட்டாங்க, எல்லா மாவட்டத்துக்குமே பொருந்தும். ஸோ ஆனால் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, இவங்கெல்லாம் கிடையாது, இந்த இதெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்தா தான் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கவனமாக ஒரு முறை கேட்டுட்டு இந்த இமேஜோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், அதை ரீட் பண்ணிவிட்டு தகுதியானவங்க விண்ணப்பிங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.